மீச்சிறு பொது மடங்கு நம்ம மீச்சிமான்னு சொல்றோம் லீஸ்ட் காமன் மல்டிபிள் மீச்சிறு பொது மடங்கு மூன்று மற்றும் நான்குடைய மீச்சிறு பொது மடங்கு நாம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இப்ப வில்லைகள் இருக்குதுங்க நிறைய வில்லைகள் இருக்குது ஒரு பக்கம் சிவப்பு வண்ணம் மற்றொரு பக்கம் வெண்மை நிறம் இப்போ நாம் மூன்று என்பதற்கு பதிலாக வெள்ளை வில்லைகளை நான் எடுத்துக்கிட்டேன் நான்கு என்பதற்கு பதிலாக சிவப்பு வில்லைகள் நான் என்ன செய்யறேன் எடுத்துக்கிறேன் சிவப்பு வில்லைகள் மூன்று வெள்ளை வில்லைகள் இப்போ மூன்றின் மடங்கு குறைவா இருக்கு இல்லையா மூன்று இடத்துல குறைவா இருக்குது இப்போ நான் என்ன செய்யறேன் திரும்பவும் ஒரு மூன்று நான் என்ன செய்யறேன் அடுக்கறேன் இப்போ நான்கின் இடத்துல குறைவா இருக்கு இப்போ திரும்பவும் நான் என்ன செய்யறேன் நான்கின் இடத்துல நான்கின் மடங்குக்காக இன்னொரு நான்கு சிவப்பு வில்லைகளை நான் இப்போ அடுக்கறேன் இப்போ மூன்றின் மடங்குல குறைவா இருக்கு நான் திரும்பவும் மூன்று வெள்ளை வில்லைகளை நான் என்ன செய்யறேன் இந்த இடத்துல அடுக்கறேன் திரும்பவும் பாருங்க நான்கின் மடங்குல குறைவா இருக்குது இப்போ நான்கு சிவப்பு வில்லைகளை எடுத்துக்கிட்டேன் நான்கு இப்போ மூன்றின் மடங்குல குறைவா இருக்குது மூன்று வெள்ளை வில்லைகளை நான் இப்போ அடுக்கறேன் பாருங்க இப்போ இந்த இடத்துல மூன்றின் மடங்கும் நான்கின் மடங்கும் சமமா இருக்குது எந்த இடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அப்ப பன்னிரெண்டுங்கிற இடத்துல மூன்றின் மடங்கும் நான்கு மடங்கும் ஒரே அளவா இருக்குது திரும்ப அடுத்து இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு என இதனுடைய பொதுவான மடங்குகள் போயிட்டே இருக்கும் அப்போ மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னா என்ன பொதுவான மடங்குகள் முதல்ல பார்த்தோம் பன்னிரெண்டு அடுத்து இருபத்தி நான்கு வரும் அடுத்து முப்பத்தி ஆறு அப்படின்னு செய்யும் போயிட்டே இருக்கும் இதுல முதல்ல உள்ள அந்த மடங்கு தான் மிகச்சிறிய பொதுவான மடங்கு அப்ப மீச்சு எது பன்னிரெண்டு தான் மீச்சுமே அப்போ மீச்சிறு பொது மடங்கு அதனுடைய அடிப்படை கருத்துக்களை மாணவர் என்ன செய்யணும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும்.